அதிகரணம் ஜோதி அதிகரணம். நேற்று ஸ்லோகத்துல சங்கதியை சாட்சி முடித்த சங்கதின்றது பூர்வ அதிகரணங்கள் ரெண்டுத்துல எப்படி, இந்த ரெண்டு அதிகரணங்கள்ல எப்படின்னு சொல்லி அதை முடித்த. இப்போ இந்த அதிகரணம் காயத்ரி வித்யை அல்லது ஜோதிர் வித்யை அப்படின்னா இந்த வித்யைக்கு பேர். இது வந்து சாந்தோக்கிய உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை வச்சுட்டு இங்க வந்து விசாரம் பண்ற. அங்க சில வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட பதம், ஒரு பதம் இருக்கு, அதாவது காயத்ரி வித்யை கௌஷேய ஜோதிர் வித்யை ஜோதி அப்படின்னு இருக்கு. இந்த ஜோதி சப்தம் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், அங்க என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்கா, அது அதப்பரக திவா ஜோதி தீப்தியதே, தீப்தியது அப்படியா பிரகாசிக்கின்றது ஜோதி. ஜோதி எப்படின்னா திவப்பரகா, திவப்பரகான்னாக்கா இந்த இது நித்தியபூதி இருக்கே, நித்தியபூதி அதை காற்றிலும் அப்பாள், அதாவது விண் விண்லோகம் நம்ம திலோகம் சொன்னாக்கா அந்த லோகத்துக்கும் மேலாது. அதே மாதிரி விஸ்வதா பிருஷ்டேஷு, அதாவது மொத்தம் விஸ்வம்னா மொத்தம் அர்த்தம், மொத்தமா என்னென்ன இருக்கோ அவைகளாக்குன்னா மேல பிருஷ்டேஷு மேல அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சர்வத சிருஷ்டேஷு அனைத்துக்கும் மேலாக அனுத்தமேஷு உத்தமேஷு வசந்த இடங்கள், அதாவது இவனுக்கு சமமாக எதுவுமே இல்லை, இவன் இருக்கிற இடத்துக்கு சமமான இடம் இந்த லோகத்துல எதுவுமே இல்லை, அந்த மாதிரி வசந்த இடத்துல இதம் வாவத்தது, அதுதான் இந்த ஜோதி. அந்த ஜோதி திருவே அது எங்க இருக்கு தெரியுமா, எது இதம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதி, புருஷே அந்த புருஷனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷி. புருஷனுடைய உள்ளுக்குள்ள இருக்க ஜோதிஷம்னா என்ன அர்த்தம், ஜாடராஜ்னி, ஜாடராஜ்னின் அர்த்தம் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியும் இப்ப சொல்லப்பட்ட அக்னியும் ஒரே அக்னி தான் அப்படின்னு அந்த ஜோதி சப்தத்தினால ஒரு அக்னி சொல்லப்படுறது. அந்த அக்னி எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா விண்ணுலகமோ அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக, அதே மாதிரி உலகத்துல எது எது அனைத்தும் இருக்குதோ அதுக்கெல்லாம் மேலாக இருக்கிறது, பிரகாசத்தின்றே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது. அந்த வஸ்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது அப்படின்னுட்டு இங்க சாந்தோக்கியம் இருக்கு. இந்த ஜோதி சப்தத்தினால சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னாக்கா, வழக்கம் வந்து நாம என்ன சொல்ல போறோம், பரமாத்மா. அவன் என்ன சொல்ல போறான், பரமாத்மா இல்லை, பிரசித்தமான அக்னிதான், பிரசித்தமான அக்னிதான் வருவது, அதுதான் பிரம்மன்றது, அதுதான் ஜெகத்காரணம். இதுக்கெல்லாம் என்னன்னா ஜெகத்காரணத்துவ வியாப்தமான லிங்கங்கள்னு அர்த்தம் சொல்லுவாங்க பாஷகாரர் சொல்ற, ஜெகத்காரணத்துக்கு வியாபித்து இருக்கிறது. ஏன்னா ஜெகத்காரணமா ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குணத்தோட கூடின அதுக்கு தேவையான வசந்த குணங்கள் இருக்கணும். அந்த வசந்த குணங்கள்ன்றது எப்படி அப்படின்னா அனைத்து உலகையும் வியாபித்து இருக்கக்கூடிய ஜோதிஷ உடையது. அதே மாதிரியே அடுத்த அதிகரணத்தை சொல்ல போறோம், உபாசன விஷயமா இருக்கிறது, அனைத்துக்கும் உபாசன விஷயமா இருக்கக்கூடியது. அத மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஜோதி சப்தமானது ஜெகத்காரண வியாப்தமான லிங்கத்தை அடையாளத்தை உடையது. அது எங்க இருக்கும் அப்படின்னா ஜீவன் கிட்டே, அதாவது பரமாத்மா கிட்டையா இந்த ஜோதிஷ் கிட்டையான்னு கேள்வி. ஜோதிஷ் கிட்டதான் இருக்கு, அது பிரசித்தமான ஜோதிஷ், அது சூரியன் இருக்கட்டும் சந்திரன் இருக்கட்டும் எதவானாலும் வச்சுக்கோங்க, எதை வச்சிருந்தாலும் அதை சேர்ந்தது இது, அது பிரசித்தமான அக்னி தான் அது அப்படின்னு சொல்றது. ஏன் அப்படின்னாக்க நீங்க வந்து ஆகாச சப்தத்திலேயோ, நேற்றையோ சொன்னோம், ஆகாச சப்தத்திலேயோ பிராண சப்தத்திலேயோ பரமாத்மா லிங்கத்தை நீங்க காமிச்சீங்க,
என்னென்ன நிகழ ஜெகதய காரணத்துவம், சர்வஸ்மா ஜாயத்துவம், பரமபிராப்தியத்துவம், இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் இருக்கு. அவைகள்லாம் இந்த வாக்கியங்கள் அதே மாதிரி குணங்கள் இந்த வாக்கியத்தில் சொல்லப்படலை. அந்த அனன்யதா சித்தமான பரமாத்மா அதே அடையாளங்கள் அது இருந்ததுன்னாக்கா சொல்ல முடியும். அது ஆகாசாதி கிரணத்திலேயோ பிராணாதி கிரணத்திலேயோ அதை நீங்க சொன்னீங்க. ஆனால் இந்த ஜோதிர் விஷயமான அதிகரணத்துல அது மாதிரி ஒண்ணுமே இல்லையே. அப்படி இல்லாததுனால இங்க சொல்லப்பட்டது சாதாரணமா சொல்றது ஜோதிஷாது. கூட இங்க வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, என்னது அப்படின்னாக்கா, வயிற்றுக்குள்ள இருக்கிற ஜோதிஷம் வெளியில இருக்கக்கூடிய ஜோதி நிற்பம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றது. இப்ப இது ரெண்டுமே ஒன்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆகும், சாதாரண அக்னி, சாதாரண அக்னிதான் இருக்கு. அதை வந்து பரமாத்மான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, பின்னாடி சூத்திரத்துல சொல்ல போற சுவாமி சூத்திரக்கார யாசர் சொல்ற பக்தியார் சொல்கிறார். ஆனா இந்த சாதாரண அக்னி அதையும் சேர்த்து விடுறார். அங்க காயத்ரி வா இரகம் சர்வம் அப்படின்றது. இவ வந்து ஜோதிஷ்ன்றது பரமாத்மான்னு இவன் சொன்னான்னா கூட அதுக்கு அவன் ஆட்சேபிக்கிறான். சித்தாந்தி பரமாத்மா தான் ஜோதிஷ தத்துவத்தினால சொல்லப்படுறது, அது காரணம் சொல்லப்படும். ஆனால் அப்படி சொன்னாக்கா ஒரு கேள்வி வரும், காயத்ரி வா இரகம் சர்வம்னு இருக்கு, அவ காயத்ரி தான் அனைத்து உலகமும் அப்படின்னு சொல்றது. அப்ப இங்க காயத்ரி என்ன அர்த்தம், காயத்ரி சந்தஸ்துன்னு அர்த்தம். அனைத்து உலகம் காயத்ரி சந்தஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டாக்கா இவன் மீதி எல்லாம் வராதே, பரமாத்மாவே வராது எங்க, ஏன் அப்படின்னா வெறும் சந்தஸ், சந்தஸ்ன மீட்டர், அந்த சந்தஸ்தான் காயத்ரி சந்தத்தினால சொல்லப்படுது. அதுதான் இந்த பிரபஞ்சம், அதுதான் இந்த ஜோதி அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டோம்னாக்கா அது பரமாத்மா வராதே, அது பரமாத்மா வராதனால நீங்க இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க இருக்கு. அதனால அந்த பரமாத்மாவே இங்க வராது. அதனால இங்க வந்து பரமாத்மா விஷயமான விசாரம் கிடையாது. பொதுவா ஜோதி சப்தத்தினால சொல்லப்பட்டது, இந்த வயிற்றுல இருக்கக்கூடிய ஜோதிஷத்திற்கே அதுதான் இங்க சொல்லப்பட்டது அப்படின்ட்டு பூர்வபக்ஷம் சொல்றான். அதுக்கு சித்தாந்தம் அப்படி கிடையாது. இந்த வாக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா மேல பார்க்கணும். இன்னொரு பிரகரணத்துல அது சொல்லச்ச பாதோஸ்ய சர்வாபூதானி, சாந்தோதத்துல இப்படி இருக்கு, பாதோஸ்ய சர்வாபூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. அப்ராகிருதமான மண்டலம் இருக்கே அங்க மூணு பங்கு இருக்கு, திருமாவளுடைய திருவடிய மூணு கால்பாகங்கள். ஆனால் இந்த லோகத்துல, இந்த பிராகிருதமான லோகத்துல ஒரு பங்கு இருக்கு, ஒரு கால் இருக்கு, கால் பாகம் இங்க, முக்கால் பாகம் அங்கேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இந்த ஜோதிஷ். இப்படி நாலு பாகங்கள், நாலு பாகங்கள்ல ஒரு பாகம் இந்த பிராகிருத மண்டலத்திலையும் மீதி மூணு பாகங்கள் அப்ராகிருத மண்டலத்திலையும் இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலேயே அது சாதாரணமா சொல்லக்கூடிய ஜோதிஷருக்கு அந்த அக்னிக்கு வரவே வராது. அப்படி சொல்லிட்டாக்கா அது எப்படி நம்ம போடும், ஏன் அப்படின்னா சாதாரண ஜோதி அங்க இருக்குமா, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அக்னி என்ன பண்றது அவரெல்லாம் சொல்றது. ஆனால் அங்க இருக்கிற ஜோதிஷருக்கே அது சுடவே சுடாது, பல பலவுடன் ஜொலிக்கும். ஆனால் நமக்கு அது வந்து அழுக்கிற மாதிரியோ அல்லது உடம்புக்கு கெடுதல் கொடுக்குற மாதிரியோ இருக்கவே இருக்காது. ஏன்னா அதை பார்த்தா தெரியுது, மலையில போனாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருமணையில பிரம்மோத்சவ சமயத்துல போகணும், வெறும் நாளிலேயே ஜொலிச்சுக்கும் அந்த வீதி எல்லாம். ஆனால் பிரம்மோத்சவ காலத்துல போனா எங்க பார்த்தாலும் அற்புதமான விளக்குகள் இருக்கும், அலங்காரங்கள் எல்லாம் அவ்வளவு ஜொலிக்கும். ஆனால் அந்த ஜொலித்திற்கே அதை மலையை பற்றி சொல்லச்ச சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா, தேசியம் நித்திய நோய்கள் கூட இங்கதான் வரா எல்லாரும் அப்படின்னு அர்த்தம் வந்து சத்துவன்மேஷா, சத்துவம் அதிகமா இருக்கு, சத்துவகணம்
சத்துவகுணம் எங்க அதிகமாக அது பரமபதம். அதனால இங்க எல்லாரும் ஓடி ஓடி வராலாம். அப்படி இருக்கு இந்த ஊர்ல அவ்வளவு பிரகாசம். அந்த பிரகாசமானது ராத்திரி வேலையில போனோம்னாக்கா கண்ணை கூசவே கூசாத பிரகாசம். இதை அனுபவிச்சாலுதான் தெரியும். பெருமாள் சேவிக்கிற வாழ்க்கோ அல்லது அங்க இருக்கிற விளக்குகள் எல்லாம் இருக்கு அவைகள்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் அற்புதமான பிரகாசம். ஆனால் அது கண்ணுக்கு அழுக்கவே அழுக்காது, திகட்டாது, கண்ணுக்கு கூசாது, அப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இதுதான் இங்க வந்து சொல்லப்படுறது. அதே மாதிரியாக பரமபுரத்தில் அதை மாதிரி இருக்கும். அற்புதமான ஜோதிஷ். அந்த ஜோதிஷ இந்த லோகத்தில் இருக்கிற சாதாரண அக்னியோடு சேர்க்கக்கூடாது. சரி, அப்படியானாக்க இங்க ஜோதிஷ் இருக்குது, இது கௌஷேய ஜோதிஷ் இருக்கே, வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷ். வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷ்ல சமவாத சொல்லிடுத்தம் அந்த புருஷே ஜோதிஷி, புருஷனுடைய உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னியும் இப்ப சொல்லப்பட்ட அக்னியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டுமே. இந்த மாதிரி சொல்லிட்டாக்கா அதுக்கு விரோதம் வந்துடுமே. நீங்க சொல்றது வந்து இதுல திவ்யமான அப்ராகிருத லோகத்துல இருக்கு, அப்ராகிருதமான பரமபதத்துல இருக்கு அது அப்படின்னு சொல்லிட்டாக்கா இந்த வயிற்றுல இருக்கிற ஜோதிஷ் அங்க இல்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதுக்கு சமாதானம் அதுக்கு அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா இந்த அப்ராகிருதமான லோகத்துல இருக்கக்கூடிய ஜோதிஷ் சப்த வாக்கியமான பரமாத்மாவுக்கே அது அந்த உள்ளுக்குள்ள அக்னி இருக்கு ஜாடராஜி, அதுக்கும் ஆத்மா, அதுக்கும் ஆத்மாவா இருக்கு. அந்த எல்லாத்துக்கும் பரமாத்மா தான் ஆத்மா. அப்படி இருக்கச்ச வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி இருக்கே ஜடராஜ்னி, அதுக்கும் அது ஆத்மாவா இருக்கு பரமாத்மா. ஏன்னா பிரமா சொல்ற கீதையில அகம் வைஸ்வா நரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திரிதா, அகம் வைஸ்வா நரோ பூத்வா. வைஸ்வானரன் ஜோதிஷ் அக்னி என்ன, எப்பேற்பட்ட அக்னி, அவனுடைய உடம்புக்குள்ள அக்னி. அந்த அக்னிக்கு ஆத்மாவான நண்டு எல்லாருடைய தேகத்து உள்ளேயும் நான் இருக்கேன். எல்லாருள்ளேயும் சொல்லலை, எல்லாருள்ளேயும் சொல்லணும் அந்தரியாமித்தம். இங்க இந்த அக்னி உள்ள இருக்குன்றதுனால இந்த அக்னி ஜாடராக்னி இருக்கு, அதுக்கு அந்த ஆத்மான்னு அர்த்தமும் பெருமாளுடைய வாக்கியம் அது. இது அதனால இங்க சொல்லப்பட்டது பரமாத்மான்னு சொல்லணும். சரி, காயத்ரி வாயு சொன்னமே அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவ, ஒரு சந்தஸ் எல்லாமே காயத்ரி சந்தஸ் தான், அது வந்து பரமாத்மா இல்லையே, பரமாத்மாவே சொல்லப்படல அப்படின்னு சொன்னாக்க வாஸ்தவம் தான். அந்த இடத்துல என்னன்னாக்கா சாதிருஷ்யம் சொல்லப்படும். சாதிருஷ்யம் நாம பார்க்கிறோம் அந்த தகர வித்தியில வரப்போறது, யாவான் அயமா காசு அயமா காசா தாவானேகோ அந்த ஆகாசா அப்படின்னு. இந்த லோகத்துல ஆகாசத்தை பாக்குறவன் இந்த ஆகாசம் எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா. இப்போ இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தராத்மா இருக்குதே அது இப்ப நம்ம பார்க்கிற பிரசித்தமான ஆகாசம், அந்த ஆகாசம் தானா? அந்த ஆகாசத்துக்கு அதுவா அப்படின்னாக்கா அது நமக்கு தெரிஞ்ச வஸ்துவை தான் காமிக்க முடியும். உதாரணமாக நமக்கு தெரிஞ்ச வஸ்து கிட்ட ஒரு ஒப்புமை சாதிருஷ்யம் காமிக்கப்படுறது. என்ன சாதிருஷ்யம் அப்படின்னாக்கா அதுல அந்த ஆகாசம் பறந்து இருக்கு. அந்த மாதிரி இந்த பரமாத்மாவும் விபுவாக அனைத்தையும் வியாபிச்சிருக்கான், அவ்வளவுதான் எடுத்துக்கணும். பொதுவா ஆகாசம் அளவில்தான் கிடையாது, ஆகாசத்தாட்டிலும் இன்னும் வியாபிச்சவனான், பிரம்மாண்டமா இருந்திருக்கக்கூடியவன் பரமாத்மா. ஆதரனால இதையும் அதையும் ஒன்னா சேர்க்கக்கூடாது. பொதுவா சாதிருஷ்யம் அதை வந்து எடுத்துக்கணும். சரி, இங்க என்ன சாதிருஷ்யம் அப்படின்னாக்கா நீ அவன் சொல்ற பிரகாரம் பார்த்தா எப்படி வந்தோம், காயத்ரிவா எதும் சர்வம். இந்த காயத்ரின்னு ஒண்ணு இருக்கு, இந்த காயத்ரின்றது சந்தஸ், அதுதான் அனைத்தும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னாக்கா சந்தஸ் இருக்கு அது இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆயிடுமா? வெறும் சந்தஸ், சந்தோஷம் நடத்தும் ஒரு சோதம் சொல்றோம். வேகத்தில் இருக்கக்கூடிய சந்தஸ் இவ்வளவோ இருக்கு. இத நாம சொல்றது எப்படி அப்படின்னாக்கா நாலா 24 ஓம் பூர்வோ சுவா அதை இல்ல தஸ்தூ வரேனியம் பர்கோதேவஸ்து தினகி
தேவயோன பிரஜோதியாது, இது 24 இருக்கு. அந்த யாசதி ஓம்பூர் கோஸ்தவாகம் சேர்க்கணும்னு சொல்லுங்க, 4 பாதம் வந்துடுவது, 24 அக்ஷரத்தை கூடதான் இருக்கும், 4 24 கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படியாவது இப்படி இந்த 4 பாதத்தோட கூடினதா இருக்குன்னு சொல்றோம் இல்லையோ, அந்த 4 பாதத்தோட கூடினது அத்திருமணத்துக்கும் 4 தாழ், 4 பாதம் இருக்கு. ஒன்னு பிராகிருதம், மீதி 3 அப்ராகிருதம், அது 4, இதுவும் 4. ஆக காயத்ரிக்கு எப்படி 4 பாதங்களோ, 4 பாதம்னா என்ன அர்த்தம் பாருங்க, சுக்லாம் பரதனம் கிருஷ்ணம் ஒரு பாதம், சசிவர்ணம் சதுர்புஜம் ரெண்டாவது பாதம், பிரசன்ன வதனம் ஜாயே 3வது பாதம், சர்வவைக்னோபசாந்தியே 4வது பாதம், இப்படி 4 பாதமா இருக்கு. இந்த 4 பாதங்களுமே எப்படி ஒரு அனுஷ்டப்புக்கு இருக்கு, அந்த மாதிரி அந்த காயத்ரி சந்திரத்துக்கும் 4 பாதம் இருக்கு. அது எப்படி 4 பாதத்தோட கூடினதோ அந்த மாதிரியாக இந்த பரமாத்மாவுக்கும் 4 பாதங்கள் இருக்குன்னுட்டு அதை உண்டி சொல்ல இங்க வந்திருக்கு. அவ்வளவுதான், அது வரையும் தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அந்த சாதிருஷ்யம் தான். இன்னொன்று, அந்த காயத்ரிக்கும் அந்தராத்மாவா இருக்கக்கூடியவன். இந்த இடத்துல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் காயத்ரி காயத்ரினாக்கா பொம்பளை பொம்பளைன்னு சொல்லிடுறா, அது கிடையாது. காயத்ரின்னா பொம்பளை இல்லை, அது பெண்பால் சப்தம், அவ்வளவுதான், பெண்பால் சப்தமாக இங்கே இருக்கிறது. அதுல வந்து காயத்ரி தேவின்னு மந்திரத்தை எழுதி ஒரு பொம்பளையாவது சுத்திகரிச்சுப்பேன். சாட்சாத் பரமாத்மா சொல்லப்படுறான் காயத்ரி மந்திரத்துல. அந்த காயத்ரி மந்திரமானது மந்திரத்துல காயத்ரி சந்தஸ் இருக்கு, சந்தஸ் இருக்கிறதுனால அது காயத்ரி மந்திரமா போயிருக்கு. காயந்தம் பிராயதி காயத்ரி, யாரு இத கானம் பண்றாளோ, யாரு யாரு ஜபிக்கிறாளோ அவளை காப்பாற்றுறதான் இது. அதனால இதுக்கு காயத்ரி பேர் வந்திருக்கு. இதுல பரமாத்மா தான் அங்க இருக்கான், இத கேவலம் சந்தஸ்தான் காயத்ரின்னு சொல்லப்படுறது. அதை விட்டுட்டு காயத்ரி தேவின்னே சொல்லக்கூடாது, ஒரு ஸ்திரீ அதுன்னு சொல்லக்கூடாது. பரமாத்மாவ ஸ்திரீயா பாப்பாடா பாக்கலாம், அதெல்லாம் என்னன்னாக்க ஒரு உருவகப்படுத்துறது அவ்வளவுதான். உண்மையிலேயே பரமாத்ம சுரூபம் அதுலயே ஒண்ணு இருக்கு, அவனை பரமாத்மான்னு புள்ளிங்கத்துல சொல்றோம், ஆணல்லன் பெண் அல்லன் நல்லா அழிவல்லன் தானடமாக உலகவல்லன் அப்படிங்கிற நம்மாழ்வார். அவனுக்கு இந்த லோகத்துல இருக்கிற மாதிரி ஆண் பெண் அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரியாக இப்ப பெருமாளுக்கு பத்தினைகள் இருக்கா, தேவி மாதாவார், திருமகள் பூமி, ஏகமற்றவர் ஆட்சியார், அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போயிருக்கேன். ஒன்றுடைய ஆள் திருமகளும் மீன, இப்ப இந்த பிராட்டி என்ன இருக்காது பெருமாளுக்கு, இதெல்லாம் என்ன அல்பமான விஷய சுகத்துக்கோசம் இருக்காள் அவெல்லாம், விஷயத்து சுகத்துக்கோசம் யாருமே இல்லாம எல்லாம் அவ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மள ரட்சிக்கிறதுக்கோசம் இருக்கா. அதனால இந்த அல்பமான விஷயங்கள்லாம் பகவானுக்கு கிடையாது, இதெல்லாம் நமக்கு தான் வைஷிக சுகமா நம்ம மாட்டின் இருக்கோம். அதெல்லாம் கூட எப்படி எப்படின்னாக்க தர்ம பிரச்சாரம் தர்ம அனுஷ்டானம், அதுக்கோசம் ஒரு சந்ததி இருந்தாதான் கடன்கள்லாம் கழியறது. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது காயத்ரி அப்படின்னு சொன்னாக்க ஒரு சந்தஸ்து, அந்த சந்தஸ்துக்கும் ஆத்மாவா இருக்கக்கூடியவன் பரமாத்மா. எல்லாத்துக்கும் சந்தஸ்தான், எல்லா சந்தஸ்துக்கும் அவனே அந்தராத்மாவா இருக்கான், எல்லா வஸ்துக்களுக்கும் அந்தராத்மாவா இருக்கான். இப்படிலாம் சொன்னதுனால என்ன எடுத்து அப்படின்னா, எல்லாமே ஜோதி சப்த வாக்கியமா இருக்கக்கூடியது பரமாத்மா தான். அந்த சாதிருஷ்யத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து, சாதிருஷ்யத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் அப்படியே எடுத்துட கூடாது. அந்த மாதிரி எடுத்துட்டாக்க எல்லாமே விபரீதமா போயிடும். அங்க சில வாக்கியங்கள் இருக்குது, தேவா ஏதே பஞ்சான்ய பஞ்சான்ய தச சுந்தா, 5 5 10 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைஷா விராட் அப்படின்னு இருக்கு. சைஷா அங்க 10 இருக்கு, 10 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் விராட் அப்படின்னு. விராட் என்ன அர்த்தம், விராட் சந்தஸ்தின் பேரு. அந்த விராட் சந்தஸ்துல ஒரு பாதத்துக்கு 10 எழுத்துக்கள் இருக்கும், இந்த 10 எழுத்துக்களும் சேர்ந்து விராட்னு சொல்லப்படுறது. எப்படி இந்த விராட்ல 10 எழுத்துக்கள் இருக்கோ அந்த மாதிரி தத்துவங்கள் 10 இருக்கும், 5 பூதங்கள், 5 இந்திரியங்கள் சொல்லலாம், ஏதோ 10 மாத்திரங்கள் 5 இது, அல்லது மொத்தமே 10 இந்திரியங்கள், எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணிக்கோங்க.
மொத்தத்துல 10 தத்துவங்கள் இருக்கு. அந்த 10 தத்துவங்கள் அங்க இருக்கு. இந்த விராட் சந்திரத்துல 10 எழுத்துக்கள் இருக்கு. ஆகவே இவைகள் ரெண்டும் ஒன்னுன்னு சொன்னாக்கா அப்ப விராட் சந்திரஸ்தா மாறணுமா? தத்துவங்கள் தத்துவங்கள் விராட் சந்திரஸ்தா மாறாது. அதுல சாதிருஷ்யம் ஒப்புமை வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி நீங்க காயத்ரின்னு சொன்னோம்னாக்கா இதுதான் எடுத்துக்கணும். அதனால இன்னொன்னு சுதப்பிருஷ்டேஷு பர்வத பிருஷ்டேஷு திவஸ்பரோ ஜோதி தீப்யதே. அத எது அதஸ்பரம் அதஸ்பரக திவஸ்பர ஜோதி தீப்தியதே. திலோகத்தை விண்ணுலகத்தை காற்றிலும் பிரகாசிக்கிறது அப்பாள், விண்ணுலகத்துக்கு அப்பாள் மேல. அதே மாதிரியாக எல்லா உலகத்துக்கும் அப்பாள், அனைத்துக்கும் அப்பாள் மேல. அதெல்லாம் காட்டிலும் வசந்தது நம்ம எதை எதெல்லாம் சொல்றோமோ அந்த உயர்ந்த ஸ்தானங்களுக்கெல்லாம் மேல இது பிரகாசிக்கின்றது. இது சாதாரண ஜோதிஷத்துக்கோ அல்லது இந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷருக்கு சௌக்ஷய ஜோதிஷி அதுக்கோ இது வரவே வராது. அதனால இங்க சொல்லப்பட்டது என்னது அப்படின்னா சாட்சாத் பரமாத்மா தான் இங்க சொல்லப்பட்டான். ஜோதிஷத்திற்கு இந்த பூர்வபக்ஷிகள் சொன்ன மாதிரி இந்த இது இல்லை, கேவலம் சௌக்ஷய ஜோதிஷன் சொல்லக்கூடாது. சௌக்ஷய வயிற்றில் இருக்கக்கூடிய ஜோதிஷு அப்படின்னா சொன்னாக்கா அது அர்த்த விரோதம், சப்த விரோதம், தாத்பரிய விரோதம், எல்லா விரோதங்களும் வந்துடும். இவன் சொன்னது என்னது, சாதாரணமா சொல்லிட்டோம் இந்த புறபக்ஷி ஆகாசாதிகரணத்துல அடையாளம் இல்லையே, வசந்தம்தான் ஆகாசாதிகரணத்தில் இருக்கிற மாதிரி அடையாளம் இல்லை. ஆனால் அதை காட்டிலும் வசந்த அடையாளம் என்னது, பரமபதத்துல சோதிக்கிறதுன்னு இருக்கு. பரமபதத்துல சோதிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையோ, அதை காட்டிலும் வேற என்ன வேணும்? ஏன்னா அது பரமபதத்துல சோதிக்கிறது மூணு பாதங்களோட, அதுவும் புருடசூக்கம் ஸ்பஷ்டமா சொல்லிடுத்துவோம். அங்க இருக்கிறதையும் இங்க இருக்கிறதையும் ஒன்னா சேர்த்து வச்சு சொல்லிடுத்து. அப்படி சேர்த்து வச்சு சொல்லிட்டாக்க அதுக்கு அப்படியேதான் அர்த்தம் வச்சுக்கணும். அதை விட்டு விபரீதமான அர்த்தம் பண்ணிக்க கூடாது. கூட இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு, அவன் கேள்வி கேட்கல, அந்த சூத்திரவாதத்துக்கு சொல்லுவோம் அப்புறம். யாரு நீ வந்து இந்த விஷய வாக்கியத்துல என்ன சொன்ன, திவஸ்பரக அப்படின்னு சொன்ன, இந்த திலோகம் இருக்கே அந்த திலோகம் அது வந்து பரமபதம்னு சொல்லலாம் அல்லது சாதாரணமாகவும் சொல்லலாம். இந்த எது அதஸ்பரோ திவகான் இருக்கு, இது திவா அதஸ்பரக திவக பரக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். திவஸ்பரகான என்ன அர்த்தம், திலோகத்தை காட்டிலும் மேலான, அதன் மேல் அப்படின்னு அர்த்தம். திலோகத்தை காட்டிலும் மேல் அஞ்சாவது வெற்றம். ஆனால் நீங்க புருஷசூத்திரத்துல என்ன சொன்னீங்கோ, புருஷசூத்திரத்துல திரிபாத சியாமதம் திவி அப்படின்னு ஏழாவது வெற்றுமை இருக்கு. ஒன்னு ஏழாவது வெற்றுமை, இன்னொன்னு அஞ்சாவது வெற்றுமை. அதனால உபதேச பேதம் இருக்கு. அஞ்சாம் வேற்றுமை வேற அர்த்தம், ஏழாம் வேற்றுமை வேற அர்த்தமாச்சே, அதை எப்படி நீங்க ஒத்துவீங்கோ சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் சமாதானம் சொல்ற, அது தவறு. இதுல வேற்றுமையில தான் பேதம், அர்த்தத்துல பேதம் இல்லையே. அதாவது இதுல இந்த சேனபக்ஷி எங்க இருக்குன்னு கேட்டான். சேனபக்ஷி எங்க இருக்கு அப்படின்னாக்கா விரக்ஷாக்ரே சேனகா அல்லது விரக்ஷ அக்ராசி ஸ்னேனகா அப்படின்னு, விரக்ஷாதி ஸ்னேனம் விரக்ஷத்துக்கு மேல இருக்கு, விரக்ஷத்தை காற்றிலும் நுனியில் இருக்கு அல்லது விரக்ஷ மேல் இருக்கு, ரெண்டு ஒரே அர்த்தம் தானே வரும். அந்த சேனபக்ஷின்றது எங்க இருக்கு அப்படின்னா விரக்ஷத்தினுடைய விரக்ஷத்தை காற்றிலும் மேல இருக்கு, விரக்ஷத்தின் மேல இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே, படுத்துட்டு போத்துட்டாலும் ஒண்ணுதான், போத்துட்டு படுத்துட்டாலும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுத்துருக்கு. இங்க வந்து இதை மாதிரி இருக்கிறதுனால உபதேசம் இருக்கிறதுனால இதுல பேதம் ஒன்றும் இல்லை, விரோதமும் கிடையாது. அதனால இந்த இடத்துல இந்த மாதிரி தோஷமே சொல்ல முடியாது அப்படின்னுட்டு இங்க இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து சாதிக்கிறார். பாருங்க அதிகாரம் சார் ஆறு ஸ்லோகம் கௌக்ஷேய ஜோதிஷைக்கியம் கதிதம் யபர ஜோதிஷஸ்தஸ்ய விஸ்வே உபாதானத்வம் ச வித்யாந்தர விதிதமதா காரணம் வன்னிரஸ்து
மைவம் பும்சூக்த வாக்கியோதித பரபுருஷ இத பரபுருஷ பிரத்யபிஜ்ஞத்ய பிரத்யபிஜ்ஞத்யபாதாது தாயத்ருத்திஸ்து சாம்யான் அபிஜ நிகதிதாக சத்ய பூத அதிபாதா. இந்த சூத்திர இந்த அதிகாரத்தில் நாலு சூத்திரங்கள், நாலு சூத்திரங்கள்னு சொல்லப்பட்ட அர்த்தங்களை இந்த நாலு வரியில அற்புதமா தேசியம் தெரிய வைக்கிறது. அஸ்திரிகள தேசியம் சும்மா யார் இருக்கா? திரிகுண ஞானம் தலைப்பேர் அடிக்கடி. இது வால்மீகி ஸ்லோகம் இல்லையா, இது தேசியம் ஸ்லோகமாச்சே அப்படிங்கிறார். ஏன்னா கம்பீரமான ஸ்லோகம், கம்பீரமான விஷயங்கள் அனைத்தையும் சேர்த்து அற்புதமா சாதிக்கிறார் சுவாமி. எல்லாம் அனுபவிக்கணும், ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு அக்ஷரத்தையும் அனுபவிக்கணும். இஹ இந்த ஜோதிடிகள விஷய வாக்கியத்துல கௌக்ஷே பரஜோதிகா பரஞ்சோதிஷன்னு ஒண்ணு இருக்குதே, அதாவது எங்க பரம், எல்லாத்துக்காட்டிலும் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஜோதிஷ், அந்த ஜோதிஷ் இருக்கு, அதுக்கு கௌக்ஷேய ஜோதிஷா ஐக்கியம். கௌக்ஷேய ஜோதிஷ ஐக்கியம், குக்ஷி அப்படின்னா வயிறு, அந்த குக்ஷி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிஷருக்கு ஜடராட்னி, அதுக்கு ஐக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அபேதம், அபேதம் வேதம் இல்லை, அபேதம் சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டம் பிரத்யபாதி இதம் வாவத்தது எதிரம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதி இதம் வாவத்தது, இதுதான் அது, எது வயிற்றுக்குள்ள இருக்கிற கனிதா. அங்க இப்ப சொன்னமே அனைத்து லோகத்தை காட்டிலும் நீர சொந்த இடத்துல இருக்க ஜோதிஷ் அதுதான் இது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆக இந்த ரெண்டு அக்னிகளும் ஒன்னா இருந்தாதான் இது சரியா இருக்கும். இதுவும் அதுவும் ஒண்ணுதான், ஐக்கியம் சொல்லப்பட்டு இது முதல் அவருடைய இது கேது சத்திய அந்த பரஜோதிஷ் இருக்கே அதுக்கு விஸ்வோபாதானம், இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அனைத்துக்கும் உபாதானத்தும் மூல காரணமா இருக்கிறது. மூலப்பொருள் எப்படி ஒரு பானைக்கு மண்ணு மூலப்பொருளோ அந்த மாதிரியாக இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த ஜோதிஷு தான் உபாதான காரணமா இருக்கும், மூலப்பொருளா இருக்கும். அது மட்டுமா இது வித்யாந்தர விஜிதன்ச, வித்யாந்தர விஜிதன்ச, இது வந்து இந்த இதுலயே இல்லை, வைஸ்வானர வித்தியிலே அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வைஸ்வானர வித்தியில இதே மாதிரியே, வைஸ்வானர வித்தியில இதே மாதிரியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதரனால அதை அப்படியே ஏத்துக்கணும். அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு வித்யாந்தர விகிதம். அதனால இந்த ரெண்டு இருக்கு, கௌஷேய ஜோதிடைக்கும் ஏக கட்டிடம் பரஜோதிகா சத்திய விஸ்வோபாதான வித்யாந்தர விகிதம். அது இது இந்த வித்யாந்தர விகிதம் ஏன் சொல்லணும் அப்படின்னாக்க, பொதுவா அவன் ஆகாசாதீனத்துல என்ன சொன்னோம், நீ சொல்றது ஆகாசம்தான் காரணம் சொல்றியே, அது அந்த ஒரு வாக்கியத்துல தான் இருக்குது, அந்த ஒரு வித்தியில தான் இருக்குது, ஆனா பல வித்தியைகள்ல எல்லாம் பரமாத்மா தான் காரணம்னு சொல்றதுன்னு சொல்லிட்டோம். இப்ப இவன் என்ன சொல்றான், அப்படி இல்லை ஒரு வித்தியில ஒன்றும் வச்சுக்காத, இந்த காயத்ரி வித்தியிலையோ கௌஷேய ஜோதிட வித்தியிலையோ அதில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைச்சிக்காத, வைஸ்வான வித்தியிலையும் அதை மாதிரி சொல்லியிருக்கு. வைஸ்வானதான் அக்னி, அந்த அக்னி லோகத்துக்கெல்லாம், அதாவது திரைலோக்கி சரீரத்தும் பின்னாடி சொல்ல போறாரு ரெண்டாவது ரெண்டாம் பாதம், இந்த முதல் அத்தியாயம் ரெண்டாம் பாதத்தில் கடைசி அதிகம் வைஸ்வான அதிகம், அந்த அதிகாரத்தையும் சொல்ல போறேன், அந்த அதிகாரத்தையும் சகிக்க போறாரு சுவாமி. சூத்திரக்காரர் சொல்ல போறாரு, பாஷ்யக்காரர் சொல்றாரு, தேசியம் சொல்றாரு, எல்லாரும் சொல்றேன். இப்ப என்னாச்சு, கதி சாமான்யாத்து சொன்ன ஈக்ஷத்துல எல்லாமே ஒரே கதியில போறது, ஒரே நடையில போறது, ஒரே மார்க்கத்துல போறது. இந்த வித்தியை எப்படி ஒரு வயிற்றுல இருக்கக்கூடிய அக்னி இருக்கு, அந்த அக்னி தான் எல்லாத்துக்கும் உபாதான காரணம்னு சொல்லிட்டோ, அந்த மாதிரி வயசான வித்தியம் அது மாதிரி சொல்லிடுறது. அப்படி சொல்லிடவே இது ரெண்டும் ஒண்ணுதான், அதனால இதுதான் ஜெகத் காரணம், இதுதான் பரபிரம்மம், இதை காட்டிலும் வேறானது ஒண்ணு கிடையாது, இதை காட்டிலும் வேற நீ சொல்ற பரமாத்மான்றது ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா, வன்னி இந்த பிரசித்தமான வன்னி தான் காரணம், அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, காரணம் இதுதான் காரணம், ஜெகத் காரணம், நீ சொல்ற பரமாத்மா இல்லை அப்படின்னு சொன்னா மைவம்,
அந்த மாதிரி சங்கம் பண்ணக்கூடாது, ஆசை ஆக்ஷேபம் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னாக்கா அங்க பாருங்க, இங்க வந்து ஜோதி சரணாபிதானாத்தும் சூத்திரம், ஜோதிஷி ஜோதி சப்த வாத்தியம் எது அப்படின்னா, அந்த ஜோதி லோகத்தில் இருக்கக்கூடிய ஜோதிஷத்தை காட்டிலும் வேறான பரமாத்மா. ஏன் சரணாபிதானம், சரணம்னு என்ன அர்த்தம், பாதம். என்ன பாதம், ஒரு பாதம் இந்த பிராகிருத லோகத்துல, மீதி மூணு பாதம் அப்ராகிருத லோகத்துல அப்படின்னு சொல்லிவிடுத்து. அதுவும் எப்படி தெரியுமா, நீன சொன்ன இப்ப எங்ககிட்ட வைஸ்வார வித்தியிலே அப்படி இருக்கு, இந்த வித்தியிலே அப்படி இருக்கு, ரெண்டு வித்தியிலும் ஒன்னா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சமானது ஜோதிஷ சாதாரண லோகத்தில் இருக்கக்கூடிய அக்னி இருக்கே அதுதான் வெகுக்காரணமா உடையது பிரபஞ்சம் அப்படின்னு நீ சொன்ன. ரெண்டு வித்தியை வச்சுண்டு நான் சொல்றேன், நீ அந்த சாந்தோக்கிய உலகத்திலையும் சரி, இந்த தைத்திரியத்தில் இருக்கக்கூடிய புருஷ சக்தனும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. என்ன சொல்லிச்சு, பாத சியாமிருதம் திவி அப்படின்றது, பாதோ சர்வ பூதானி, அங்க இங்க பாதோ விஸ்வ பூதானி இடத்துல அம்மாதிரி திருபாத சியாமிருதம் ரெண்டு இடத்தையும் ஒரே மாதிரி, இப்ப ரெண்டும் ஒரே ஐக்கியமா சொல்லிடுச்சு. அந்த பொருள் சொன்னது ஒரு பரமபுருஷன், எப்படி பரமபுருஷன் ஆனா அடையாளம் காமிச்சு கொடுக்கிறது அந்த குணம். அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்றோம் சுரூப நிரூபக தர்மங்கள், சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் ஸ்ரீயப்பதித்தம் ஜென்மாதிரியே வந்தது. இந்த ஸ்ரீயப்பதித்தம் இருக்கே இது விசேஷமானது. ஸ்ரீயப்பதித்தத்தை வச்சிருந்தான்னாக்க விராட்டியை பெரிய விராட்டியை பக்தாவாகி அவன் உடையவனோ அவன் தான் ஜெகத்காரன் சொல்லிட்டு போயிடுச்சு. அதனால அந்த ஜெக ஸ்ரீயப்பதி யாரு, அவன் தான் புருஷன் சிவன் நாராயணன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுத்தது. இவ சமான பிரகடனம் தான் ரெண்டு ஒரே வாக்கியங்கள், பாதோத்தியஸ்வாபுதானி திரிபாதத்தியாமசந்தவின் ரெண்டு உடலிடத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பரமாத்மா தான். அது கூட தேவதா நிர்தேசம், பரதேவதை யாரு, தேவதா பாரம்யம், அந்த பரதேவத்தை பகவானான சிவன் நாராயணன். ஏன்னா ஸ்ரீயப்பதித்தம் முக்கியமானது, அது இருக்கோ அப்படின்னுட்டு இங்க சொல்ற சுவாமி. அத புன்சூக்த ஐயோ இது மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா புன்சூக்த வாக்கியோதிதம் புருஷசூக்தம், புன்சூக்தனா புருஷசூக்தம், அந்த புருஷசூக்த வாக்கியம் இருக்கே அதுல சொல்லப்பட்ட பரபுருஷ பரமபுருஷன் யார் அப்படின்னு எது கேள்வி வந்ததோ அதுதான் பதில் சொல்லி புருஷசூக்தம். அதுதான் பிரத்யபிஜ்ஞப்தி அபாதார் பிரத்யபிஜ்ஞன்னு பேர் இருக்கு. புருஷசூக்தத்துல எது சொல்லப்பட்டதோ அதுதான் இங்க வந்து பிரத்யபிஜ்ஞப்படுறது. பிரத்யபிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம், அதாவது கொஞ்சம் பிரமாண விஷயங்களை புரிஞ்சுக்கணும். யோகத்துல பிரமாணம்னு ஒண்ணு உண்டு, இந்த பிரமாணம்ன்ற பிரத்யக்ஷான்னு ஒண்ணு சொல்றோம். அதாவது இப்ப பாருங்க, நேர நான் ஒருத்தரை பார்க்கறேன், ஒரு தேவதத்தனை தேவதத்தனை நான் பார்க்கறேன். இப்ப நேர நான் பார்த்துட்டேன், தேவதத்தனை பார்த்தேனே இது பிரத்யக்ஷ பிரமாணம், அகம் தேவதத்தம் பசியாமி, நான் தேவதத்தனை பார்க்கிறேன், என் கண்களால் பார்க்கிறேன் அர்த்தம். நேர பார்த்துட்டு இல்லையோ அது பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்த நாள் நினைச்சுனாக்க யாரோ தேவதத்தனை வச்சு சொல்றா, உடனே மனசுல ஞாபகம் வருது, ஆமா அந்த தேவதத்தனை நேத்தி நான் பார்த்தேன். அங்க என்ன கேவல சம்ஸ்காரம், ஞாபகம் தான், ஞாபகம் வர்றதுனால அந்த சம்ஸ்காரத்தை வச்சுட்டு நம்ம ஸ்மரிக்கிறோம், ஸ்மிருதி அது, கேவலம் சம்ஸ்காரத்தினால் உண்டி வர்றதுன்றது ஸ்மிருதி. அதே நேற்று தேவதத்தனை நான் பார்த்தேன், இன்னைக்கு வீதியில போயிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கிற சமயத்துல எதிர அந்த தேவதத்தன் வரான், தேவதத்தன் வச்சு அவனை பார்த்த உடனே நேற்று எந்த தேவதத்தனை நான் பார்த்தனோ அந்த தேவதத்தனை தான் இப்ப பார்க்கிறேன். இப்ப நேற்று எந்த தேவதத்தனை பார்த்தனோன்னு சொன்னா அது ஸ்மிருதி, அந்த தேவதத்தனை இப்ப நான் பார்க்கிறேன்னு சொன்னா பிரத்யக்ஷம். இந்த ஸ்மிருதியும் பிரத்யக்ஷமும் ஒன்னா சேர்ந்து வருது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வர்றதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டது பிரத்யபிஜ்ஞன்னு அதுக்கு பேரு. புரிஞ்சுக்கோங்க, பிரத்யக்ஷம்னா நேர தேவதத்தனை பார்க்கறது, ஸ்மிருதி என்ன
நேர்த்தி பார்த்தவனை நினைச்சு பார்த்துக்கிறேன். இப்போ நேர்த்தி பார்த்த தேவதத்தனை திருப்பி பார்க்கிற சமயத்துல நேர்த்தி எந்த தேவதத்தனை நான் பார்த்தனோ அந்த தேவதத்தனை இதில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச ஸ்மிருதியும் பிரத்யக்ஷமும் ஒன்னா சேர்ந்து வர சொல்லும். இதுக்கு பிரத்யபிஜ்ஞன் பேரு, இதுக்கு பிரத்யபிஜ்ஞன் பேரு, பிரத்யபிஜ்ஞன் பேரு. அது அந்த பிரத்யபிஜ்ஞ இப்ப இங்க வாங்கும். இப்ப என்னாச்சு, ஒரு ஜோதிஸ்தானது பிரகாசிச்சுருக்குது, ஜோதிஸ்தானது பிரகாசிச்சுருக்குதுன்னு சொல்லி அந்த ஜோதிஷ் எங்க பிரகாசிக்கிறது அப்படின்னாக்கா அது திவப்பரவ ஜோதிஷி தீப்தது ஜுலோகம் அந்த லோகத்துக்கு அண்ணண்ட. அது மாதிரி விஸ்வதஸ்பிருஷ்டேஷு சர்வதஸ்பிருஷ்டேஷு அணு உத்தமேஷு அணுத்தமேஷு அது பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதே விஷயம்தான் இந்த இடத்துல பாதோஸ்தி விஸ்வா பூதானி பிரபாசத்யாமதம் தேவி அப்படின்னு சொல்றதுக்கு சொல்ல அதுதான் பிரத்யபிஜ்ஞன். இதற்கு இந்த வாக்கியத்தை கேட்கச்ச அந்த வாக்கியத்தினுடைய ஸ்மரணமும் வருது, அதனுடைய பிரத்யக்ஷமும் இந்த வாக்கியத்துல இருக்கு. அங்கேயும் சர்வா பூதானின் வாக்கியம் இருக்கு. அதனால இந்த ரெண்டும் பிரத்யக்ஷ ஸ்ருதி என்ன, முன்னாடி சொல்லப்பட்ட ஸ்ருதியினுடைய ஸ்மிருதி ஞாபகம் என்ன, இது ரெண்டும் ஒன்னா வருது இல்லையோ, இது பிரத்யபிஜ்ஞன். இது அதனால கும்சு கும்சூக்தாதி பும்சூக்த வாக்கியோதித பிரத்யபிஜ்ஞருக்கு அதுக்கு அபாதா பிரத்யபிஜ்ஞ பிரத்யபிஜ்ஞப்தி பிரத்யபிஜ்ஞப்தினாக்கா அந்த ஞானம் பிரத்யபிஜானம்னு பேரும் பேரு ஸ்மிருதி பிரத்யக்ஷம் ஸ்மிருதி இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்ததுனாக்கா அதுக்கு பிரத்யபிஜானம் பிரத்யபிஜா பிரத்யபிஜ்ஞப்தி அப்படின்னா பேரு. அந்த பிரத்யபிஜ்ஞப்தி இருக்கே அதுக்கு பாதம் இங்க வரலை, ஏன்னா அது ஸ்பஷ்டமா இருக்கே. அந்த வாக்கியத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டதோ அது அப்படியே இங்க ஸ்மரிக்கப்படுறது, பிரத்யக்ஷமா திருப்பி சொல்லப்படுறது. இது சொல்லப்பட்டதுனால ரெண்டும் இருக்கிறதுனால இதுக்கு பாதமே இல்லை. அதனால சூத்த வாக்கியம் இருக்கு இந்த வித்யா இந்த வித்ய உபக்கிரமத்துல என்ன சொல்லப்பட்டதோ அது அங்க சொல்லப்பட்டது. எங்க என்னாக்க ஏதாவா நஸ்திமஹிமா ததோஜாயாகும் சபூருகா பாதோஸ்து சர்வா பூதானி யதாதஸ்யாமதம் தேவி அப்படின்னா இருக்கு. இந்த மாதிரி ரூபமானது அதுல இருந்து உதிதம் என்னது பரபுருஷ பிரத்யபிஜ்ஞப்தி, அந்த பகவான் தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால புருஷசூக்த பிரதிபாதனான புருஷோத்தவனே இங்க சொல்லப்படுறான், அதனால அதுக்கு பாதமே கிடையாது, அது தள்ளப்பட முடியாது. ஆதரனால நீ சொல்றது தவறு, நீ சொல்றது தவறு. என்னன்னா கேவலம் ஜோதிஷி தான் ஒரு அக்னி தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல காயத்ரி வாயிருந்து சொல்வன்லாம் சொல்லிட்டு இந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் காயத்ரி தான் அப்படின்லாம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்லுவே அப்படின்னா சாமியா சாமியம் இருக்கு. காயத்ரிக்கும் நாலு பாதங்கள், அந்த சந்தத்துல நாலு பாதம், பரமாத்மாவுக்கும் திருபாதஸ்யாமிருந்தேன் மூணு பாதம், அங்க இங்க ஒரு பாதம், சேர்ந்து நாலு பாதம். ஆக இந்த நாலு பாதம் இருக்கிறதுன்றதுனால அந்த சாமியம் இருக்கு, அதனால காயத்ரி சுரூபம். வெறும் காயத்ரியே இல்லை இந்த லோகம், காயத்ரி ஒரு சந்தோரூபமான காயத்ரியோட காயத்ரி ஒரு சந்தஸ்து, அந்த சந்தஸ்து ஆயிடுமா இந்த லோகம், அது ஆகாது. அதனால ஆறு அக்ஷரத்தை வச்சிருந்தோ நாலு அக்ஷரத்தை வச்சிருந்தோ எப்படியோ ஒண்ணு நாலு பாதமாகவோ ஆறு விதமாகவோ சொல்லிட்டு போகலாம். அதனால இந்த காயத்ரி இருக்கு, சதுர்விசதியா இருக்கும், இருபத்தி நாலா இருக்கலாம், இருபத்தி நாலு அக்ஷரங்களோடு சேர்ந்தது இந்த காயத்ரி இருக்குன்றது எண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் தேவப்பெருமாள் சன்னதியில குளமும் இருபத்தி நாலு படிக்கட்டு, மலைக்கு போற படிக்கட்டோடும் இருபத்தி நாலு, சில பேர் என்ன சொல்றா அந்த பிராகாரம் இருக்கே அது கூட இருபத்தி ஆறு அடி அப்படின்னா சொல்றா, அது இல்லைன்னு தோன்றது தெரியல. இந்த இதை மாத்திரம் சொல்லிட்டு இருபத்தி நாலு, என்ன காயத்ரியனால தெரியப்படுறவன் யாரு, பரமாத்மா, அவன் தான் இவன் தேவ பெருமாள். அந்த இருபத்தி நாலு அக்ஷரங்களால எப்படி பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறோமோ
அந்த மாதிரி 24 படிக்கட்டுகள்னால பெருமாள் நாம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லைன்னா அங்க சொல்லின்னு போறாரு. அதனால சாமியார் மயம் வாக்கோஜித பரபுருட சத்தியபாதாது காயத்ரி வா இதகம் சர்வம் சொல்லித்தே அது கூட சாமியார். அது மட்டும் அது மட்டும் இல்ல, அங்க வந்து இது இருக்கு பூதாதி பாதாக அப்படிங்கிறதுதான். பூதாதி பாதங்கள், பூதாதி பாதங்கள்ல அங்க வந்து நிகழ்ச்சிதாக சத்திய பூதாதி பாதாக சொல்லப்படுறது. என்னது இது பூதங்கள் அப்படின்னா, பூத அப்படின்னு சொல்ற சப்தத்தினால சொல்லப்பட்ட ஆத்மா ஆத்மா இருக்குது, அது ஒரு பாதமா இருக்குதான். அத மாதிரி நம்ம நம்ம பண்ற கர்மா, அந்த கர்மாவனாலதான் இந்த பிருதிவி லோகம் எல்லாம் போகஸ்தானமா இருக்கு. பிருதிவி இந்த மண் உலகம் இருக்கு, அது எதுக்கு இருக்கு அப்படின்னாக்க, நாம பண்ற கர்மாக்களுடைய போகங்கள் அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், அது அனுபவிக்கிறதுக்கோசம் படைக்கப்பட்டது இந்த பிருதிவி. அதனால போகஸ்தான ரூபமான பிருதிவி ஒரு பாதமா இருக்கு. அதே மாதிரி இந்த போக உபகரணம் இருக்கு பாருங்க, வந்து போக உபகரணம், போக உபகரணம்னா என்ன அர்த்தம், இந்த உடம்பு இல்லாம நம்மளால சுகத்தை அனுபவிக்க முடியாது, துக்கத்தையும் அனுபவிக்க முடியாது. அதனால உபகரணம், அதிலேயே இந்திரியங்கள்லாம் அடங்கிடுறது. அதனால அது ஒரு பாதமா இருக்குதான் அவனுக்கு. ஏன்னா இந்த உடல் இடத்துல அந்த வித்தியதான் சொல்லப்பட்டிருக்கு. கூட அங்க ஆத்மா இருக்கிறது ஒரு இடம் ஒண்ணு மூலியம், அந்த இடம் எதுன்னா ஹிருதயம், ஹிருதய குகை, அது ஒரு பாதமா இருக்கு. இப்படி 4 பாதங்கள், பூத சப்தத்தினால் சொல்லப்பட்ட ஆத்மாக்கள்லாம் ஒரு பாதம். அது மாதிரி போகஸ்தானமா கர்மஜன்யமான போகங்கள், அந்த போகங்கள் அனுபவிக்கிறதுக்கோ இருக்கக்கூடிய ஒரு லோகம் ஸ்தானம், அது பிருதிவியது. அந்த போகத்தை அனுபவிக்க வேண்டிய உபகரணமா இருக்கக்கூடிய சரீரம் ஒரு பாதம். கடைசியில இது இருக்குது, இந்த ஆத்மா இருக்கிறதுக்கோசம் ஒரு இடம் வேணும், அது ஹிருதய குகை, அந்த ஹிருதய குகை இருக்கு அது ஒரு பாதம். இவைகள் 4 பகவானுக்கு பாதங்களாக சொல்லப்பட்டு இவைகள்லாம் உருவகப்படுத்துறது ஒண்ணுதான். நமக்கெல்லாம் உருவகம், பெருமாளுக்கு உண்மையாவே இருக்கும் பங்கு அப்படின்னு நம்ம. அப்படி இந்த 4 பாதங்களாக இருக்கு. அது காயத்ரி, காயத்ரிக்கு 4 பாதம், அது மாதிரி பகவானுக்கும் 4 பாதம். விபாதஸ்ய அமிர்தந்திரி பாதவஸ்ய விஸ்வாபூதானி, இது சேர்ந்து 4 பாதம், அது அர்த்தம் சொல்லலாம். அது ஒண்ணு. அதே மாதிரியே இந்த வித்தியிலேயே 4 பாதங்கள், ஆத்மவர்க்கம், போகஸ்தான ரூபமான பிருதிவி, போக உபகரணமான சரீரம், அந்த மாதிரியாக இந்த இது இருக்குது ஹிருதய குகை, இது ஒண்ணு. இந்த 4 பாதங்களா இருக்குது பகவான். இப்படி சொல்லப்பட்டது இதெல்லாம் கேவல காயத்திரிக்கு அன்வைக்கவே அன்வைக்காது, சந்தத்துக்கு. இந்த சந்தத்துக்கு இந்த 4 பாதங்கள்லாம் அன்வைக்குமா, அவைகள்லாம் அன்வைக்கவே அன்வைக்காது. அதனால இவைகள்லாம் இப்படிதான் இருக்கும். அதனால இந்த வித்தியில சொல்லப்பட்ட ஜோதி சுத்த வாக்கியம் யார் அப்படின்னாக்க பரமாத்மாவைதான் சொல்ல முடியும். ஜோதிஷ்டர்னார் சந்தோபிதானார், இது மாதிரி 4 சூத்திரங்கள் உண்டு. அதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொன்னால், அந்த உபதேச வேதாசு அப்படின்னு நம்ம சொன்னோம் பாருங்கோ, ஒரு இடத்துல திவஹான்னு பஞ்சமய பக்தி, இன்னொரு இடத்துல திவி அப்படின்னு 7வது பக்தி, சப்தமய பக்தி, உபதேச பேதம் இருக்கு என்ன இன்னொரு போட்டுவேன், அர்த்த பேதம் தான் சொல்லு, அர்த்த பேதம் இங்கே கிடையாது. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே, ஒரே அர்த்தம் தான், அதாவது மரத்து மேல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுவும் பேர்ல இருக்குது, மரத்தை காட்டிலும் மேல, மரத்து மேல அப்படின்னு சொன்னாக்கா அது ரெண்டுத்துக்கும் அர்த்த பேதம் இருக்குதா, அர்த்த பேதம் அது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இங்கேயும் வச்சுக்கணும், இப்படி வச்சிருந்தோம்னாக்க எல்லாம் சரியா போயிடும். பாஷகாரர் சாய்க்கிறார், பிரக்ஷாக்கிரே சேனகா, பிரக்ஷாக்கிரார் பரத சேனகா அப்படின்னு, பிரக்ஷாக்கிரே மரத்தினுடைய நுனியில இந்த சேனபக்ஷி இருக்கு, அல்லது மரத்தை காட்டிலும் மேல் முனையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ரெண்டும் என்ன அர்த்தம்,
மரத்து நுனியில இருக்குன்னு தான் அர்த்தம் வந்து நிற்கும். அந்த மாதிரி சொல்றதுனால எந்த ஒரு விரோதமும் கிடையாது நமக்கு பறந்து. ஆகவே ஜோதிஷப்த வாக்கியம் யார் அப்படின்னாக்கா பரமாத்மா தான். புறபட்சி சொல்ற மாதிரி கேவலம் ஜோதிஷ் இல்லை அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல பணம் சாய்க்கிறார். பாருங்க, சௌக்ஷேய ஜோதிஷைக்கியம் கதிதமிக பர ஜோதிதோபாதான வித்யாந்தர விஜிதமதாம் காரணம் வன்னிரத்து மைவம் பம்சூக்த வாக்கியோதித பரபுருஷ பிரத்யபிஜ்ஞப்யபாதாத் காயத்ருக்திஸ்து சாம்யாத் அபிச்ச நிகதிதாம் சத்யபூதாதிபாதாம் கவிதாட்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.